டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. விடியல் தருவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் மக்களுக்கு துன்பத்தை மட்டும்தான் தந்து கொண்டிருக்கிறார் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், 3 முறை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது, பால் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு என விடிய ஆட்சியில் மக்கள் படும் துன்பங்களை குறிப்பிட்டு பேசினார். மேலும் மதுரைக்கு 10 ஆண்டுகளில் ஏறத்தாழ 10,000 கோடி அளவில் திட்டங்களை அம்மா அரசு வழங்கியதையும், விடிய அரசு எந்த திட்டங்களும் வழங்காமல் இருப்பதையும் சுட்டிக்காட்டி பேசினார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை ஒரே ஆண்டில் 2வது முறையாக 120 அடியை எட்டியுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஜூலை 30ஆம் தேதி அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. இதையடுத்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்து நீர்மட்டம் 119.59 அடியாக சரிந்தது. இந்நிலையில் மீண்டும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 26,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் அணையின் நீர்மட்டம் ஒரே ஆண்டில் 2வது முறையாக 120 அடியை எட்டி நிரம்பியுள்ள நிலையில் அணையில் இருந்து 25,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே புதிய மின் இணைப்பு பெற 25,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால்தான் விடிய அரசின் மின்வாரிய ஊழியர்கள் இணைப்பு தருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உத்தமபாளையம் திடீர் நகர் பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளாக புதிய மின் இணைப்பு பெறுவதற்காக மக்கள் அணுகினால் அவர்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் தாசில்தார் அலுவலகத்திற்கும் அலைக்கழிப்பதே உத்தமபாளையம் மின்வாரியத்தின் வேலையாக உள்ளது. குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் இரவில் தூங்க முடியாமல் இருளில் வாழும் ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே விடிய அரசின் மின்வாரியத்துறை அதிகாரிகள் திடீர் நகர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு புதிய இணைப்பு தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சென்னையில் முக்கிய இடமான கீழ்ப்பாக்கம் டெய்லர் ரோட்டில் தகர அட்டையை கொண்டு மழைநீர் வடிகால் பாதையை மூடியிருக்கின்றனர் விடிய ஆட்சியின் மாநகராட்சி அதிகாரிகள். போக்குவரத்து அதிகமுள்ள டெய்லர் சாலை ஓரப்பகுதியில் மழைநீர் வடிகால் திட்டத்திற்காக கால்வாய் அமைத்துள்ளனர். ஆனால் அதில் இரும்பு மூடிக்கு பதிலாக தகர அட்டை கொண்டு மூடியிருக்கின்றனர். அப்படியானால் மழைநீர் வடிகால் திட்டத்திற்காக செலவு செய்த பணம் 4,000 கோடி ரூபாய் என்ன ஆனதென பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். பள்ளி கல்லூரி மாணவர்களும் பொதுமக்களும் கடந்து செல்லும் அந்த சாலையில் யாரேனும் தவறி விழுந்து அசம்பாவிதம் ஏற்படும் முன்னர் அதனை சரி செய்ய மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நிறை புத்தரிசி பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. விவசாய செழிப்பின் அடையாளமாக திருவிதாங்கூர் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான செட்டிக்குளங்கரை வயல்களில் விளைந்த நெற்பயிரை கதிருடன் சபரிமலை ஐயப்பன் கோவில் கருவறைக்குள் வைத்து பூஜை செய்வதே நிறை புத்தரிசி பூஜை என்று அழைக்கப்படுகிறது. பூஜை செய்யப்பட்ட நெற்கதிர்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டன. நிறை புத்தரிசி பூஜைக்காக ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் புக்கிங் செய்த 1,000,000,000 பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கும் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் 15ஆம் தேதி வரை மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது.